ஹலோ ஹாய் மக்கள், சிலர் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், கூகுள் ஆட்ஸு. ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள்லேருந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சுட்டு இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் நம்ம வந்து பின் வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து அனுப்பிச்சுட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நான் எப்படி வந்து என்ட்ரி பண்ணணும் நிறைய பேர் வந்து தெரியாது. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து இந்த லெட்டர் வரக்கான காரணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. எனது வீடியோவை வந்து பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்த ஒரு நண்பர் வந்து செல்வராஜுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்த பிடிச்சி ரொம்ப சப்போர்ட் பண்ணப்பல இப்போ சில வேலைவிலை காரணமாக வந்து அவர் வர முடியவில்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எலிஜிபிள் ஆகி நமக்கு வந்து கூகுள்லேருந்து லெட்டர் அனுப்பிச்சுட்டுருக்காங்க அட்ரஸ் வெரிஃபிகேஷனு, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஹித், அதுக்கப்புறம் ஒய்ஃபு துர்கா, இவங்க எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது இல்லாத எங்களை சுற்றியில் ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாமே வந்து மோட்டிவேஷன் பண்ணாங்க. ரொம்ப எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ நீங்கள் வந்து இந்த நன்றியெல்லாம் மறக்க முடியாது. மேலும் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு வந்து மேலும் மேலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சுட்டி வாழ் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தக்கரம் பாருங்கள் மோஹித், வாங்க வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மோஹித்துக்கு வந்து அவர் கையால் வந்து ஓப்பன் பண்ணி இந்த பின் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். சரி சரி, ஓகே. ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கலாம் வா மோஹித் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவரும் வந்து அதுக்குள்ளே அங்கே போயிட்டு வந்தாப்புல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஓகேங்களா? இந்த லெட்டர் படி அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கோசரம் நமக்கு லெட்டர் வந்துருக்குது. ஸோ இந்த லெட்டர் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது, இது எப்படி போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும், என்னென்ன பண்ணுனா இந்த லெட்டர் வந்து நம்ம வீட்டுக்கு வரும் யூடியூப் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒன்றுமே இல்லைங்க, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 வாட்சிங் அவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அட்டை வந்து நம்ம பேன் கார்டை வந்து சரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பார்த்ததுக்கப்புறம் ஒரு $10 வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து பின் அனுப்புவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட்டல் பின் இருக்கும். இதை வந்து நம்ம அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி சரிபார்க்க வேண்டும், ஓகேங்களா? என்ன சொல்ல விரும்புகிறாப்புல சொல்லு. இது வந்து அப்பா நேத்து அங்கே வாங்கிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து என்கிட்ட காமிச்சு, அப்புறமேட்டு எதுக்குள்ள இருக்கிற நம்பர்லாம் அந்த அப்பயே ஒரு ஃபோன் வாங்கினாங்களா அந்த ஃபோன்ல எழுதி அப்புறமேட்டு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லெட்டர் வந்துருச்சு. 21ஆம் தேதி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வந்து எனக்கு வந்து லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ டைம் கொஞ்சம் கிடைச்சப்போ போயிட்டு நான் வந்து வாங்கிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை, ஏன்னா நம்ம ஒர்க்கிங் டைமில் இருக்கிறோம், அதனால் வீட்டுக்கு போக முடியாது. நான் அப்படியே டேரெக்டாக நான் ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் முடிச்சுட்டு ஸோ ஈவினிங் தான் டைம் கிடச்சி நான் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபிட்டே மகன்கிட்டலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ஃபோட்டோ எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து வச்சு எல்லாத்துக்கும் நன்றி நன்றின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று ஸ்டேட்டஸை வச்சுருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெட்டர் வந்து எப்படி கிடச்சிச்சு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் அவர்ஸ் வந்து வந்திருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா $10 வந்து ஆட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேன் கார்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கோசரம் பின் வந்து 6 டிஜிட்டில் வந்து அனுப்போம், ஸோ ஓகேங்களா? அந்த லெட்டர் வந்து நம்ம சரியான அட்ரஸில் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு வந்து 6 கோடு வந்திருக்கும். அந்த 6 கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் ஒய்டி ஸ்டுடியோவில் போயிட்டு நம்ம வந்து என்ட்ரி பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு வந்து அட்ரஸ் வந்து சரிபார்க்கும். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம $100 வந்து நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணி சரிபார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அமௌண்ட்டை அவியில் வந்து அனுப்பிச்சுட்ருவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து ஆட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து $100 வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு வந்து அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பின் வந்துருச்சு, நான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வெரிஃபை பண்ணிட்டேன், ஓகேங்களா? சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் காட்ட போகிறேன், ஓகேங்களா? வாங்க, இது பிரித்து கேட்டேன். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா இந்த பின் நம்பருக்கு, பார்த்தீங்களா இந்த பின் நம்பர் தான் வந்து நம்ம போட்டு உள்ள என்ட்ரி பண்ணோம், ஓகேங்களா? உள்ள இது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. இந்த நம்பரை தான் கரெக்டாக வச்சு நம்ம பின் பண்ணி 3 முறை வந்து தப்பாக போடக்கூடாதுன்னு அவையிலே வந்து மென்ஷன் பண்ணி வைப்பாங்க.
இந்த நம்பரை வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ட்ரி கொடுத்து சரிபார்க்கப்பட்டதும் சொல்லுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா டெய்லி வந்து வீடியோ போடணும். ஸோ உங்கள் ஆதரவெல்லாம் ரொம்ப தேவை, ஓகேங்களா? நான் ஒரு வீடியோ போட்டேன்னா சப்போஸ் ஏதோ முடிஞ்சளவுக்கு ஒரு 30 செகண்டாவது பாருங்கள், பார்த்துட்டு ஒரு லைக் இல்லைன்னா ஒரு ஷேர் இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு இனிமேல் நான் டெய்லி வந்து வீடியோ போடலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா? சரி, இந்த எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் வந்து நடந்திருக்குது. ஸோ இதே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாருமே ஆதரவு கொடுத்த என்னோடய சொந்தங்கள், சப்ஸ்கிரைபர் மற்றும் நண்பர்கள், முக்கியமாக என்னோடய தோழன் செல்வராஜ் அவர்கள் வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் தான் வந்து ஃபஸ்ட் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நான் வந்து ஒரு நாள் போய் கேட்டேன், செல்வாவா நம்ம போய் புரோட்டா ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அவர் வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம வந்து புரோட்டா மொதல் மொதல் எனக்கு வந்து வீடியோ வியூஸ் அதிகமாக கொடுத்து பார்த்தீங்கன்னா புரோட்டா ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து ஒரு 3 வீடியோ 4 வீடியோ பண்ணினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கூட வீடியோ வந்து பண்ண முடியல, அவர் வந்து ஒர்க்கிங் வந்து வெளியில் கிளம்பிட்டார், ஓகேங்களா? நானே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபேமிலிக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆனேன். ஸோ என் பையனை ஒய்ஃப் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ போட்டோம், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன வீடியோலாம் போட்டு நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 50,000 வந்துடுச்சு, ஓகேங்களா? ஸோ இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறோம், நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் போடலாம், பெரிய வீடியோவும் போடலாம். ஸோ உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக இருக்கணும், அது வந்து நான் எதிர்பார்க்குறேன். சரி, ஓகே, இந்த நம்பரை வச்சு நானும் என்ட்ரி பண்ணிட்டேன். அட்ரஸ் வந்து சரிபார்க்கப்பட்டது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியணும்னு சொல்ல வச்சு தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. சரி, நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். ஓகே.